நாலரை அடி கட்டுவிரியின் பாம்பை சாட்சிக்கு அழைத்து வந்த சமரச செல்வி, தள்ளி நின்று சமரசம் பேசிய காவலர்கள், நெல்லை கலெக்டர் ஆபீஸில் நடந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மானூர் பகுதிக்கு அருகே உள்ளது வன்னிக்கோணந்தல் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் முருகன் சமரச செல்வி தம்பதி. இவர்களது 14 வயதான மகள் அங்குள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அதே சமயம் முருகனுக்கு நிலையான வருமானம் இல்லாத காரணத்தால் இவர்களது குடும்பம் வறுமையில் வாடி உள்ளது. இந்நிலையில் அரசு சார்பில் வழங்கப்பட்ட பசுமை வீடு திட்டத்தின் கீழ் முருகன் குடும்பத்தினர் 2020 ஆண்டில் மிகவும் சிரமப்பட்டு ஒரு வீட்டை கட்டி முடித்துள்ளனர். ஆனால் அவர்கள் வீட்டை மட்டும்தான் கட்டியுள்ளனர். அந்த வீட்டில் குடிநீர், மின்னிணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது குறித்து மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதன் நேர்ச்சியாக ஏழை மக்களுக்கு இலவச மானிய அடிப்படையில் கட்டி கொடுத்த வீடுகளுக்கு அதிகாரிகள் முறையாக தர வேண்டிய மின்னிணைப்பு மற்றும் குடிநீர் இணைப்பு போன்றவற்றை கொடுக்காமல் கடந்த 3 ஆண்டுகளாக இழுத்தடித்திருக்கிறார்கள். மேலும் அந்த வீட்டில் மின்சாரம் இல்லாததால் திடீரென உள்ளே நுழையும் பாம்பு மற்றும் விஷ ஜந்துக்களால் முருகன் குடும்பத்தினர் மிகுந்த அச்சத்தில் இருந்து வருகின்றனர். அது மட்டுமின்றி மின்னிணைப்பு இல்லாததால் அந்த 10ஆம் வகுப்பு மாணவியும் நன்றாக படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நள்ளிரவு நேரத்தில் முருகன் குடும்பத்தினர் வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென உள்ளே நுழைந்த 4.5 அடி நீளமுள்ள கட்டுவிரியான் பாம்பை அங்கிருந்தவர்கள் அடித்து கொன்றுள்ளனர். இதனால் ஒரு கட்டத்தில் விரக்தியடைந்த முருகனின் மனைவி சமரச செல்வி தன் மகளை அழைத்து கொண்டு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். அப்போது கலெக்டர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியிலிருந்த போலீசார் சமரச செல்வி கையில் வைத்திருந்த பையை சோதனை செய்த போது உள்ளே செத்து கிடந்த பாம்பை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அந்த சமயம் இது குறித்து சமரச செல்வி பேசும்போது, யாரும் பயப்படாதீங்க, இது செத்த பாம்பு தான். எங்க வீட்டுக்கு கரண்ட் வசதி வேணும்னு நாங்க 3 வருஷமா அலைஞ்சுகிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க வீட்டுல பாம்பு தொல்லை அதிகமாயிடுச்சு. அதனால என் பிள்ளைங்க படிப்பும் பாதிக்கப்படுது. என்னோட கஷ்டம் உங்களுக்கு தெரியணும்னு தான் வீட்டுக்கு வந்த விஷப்பாம்பை அடிச்சு கொண்டாந்திருக்கேன் என சமரச செல்வி கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு சமரச செல்வியின் மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்துள்ளனர். அதே சமயம் பாம்போடு கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்த பெண்ணால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.